ராமானுஜயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதே வபுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீபலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வமஹதாஸ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் ீமராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாஹோபநிஷத்சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினானென்றும் தென்குருகூரென்றும் மருவினிய வன்பொருணரென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே செடைந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரென்றேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த விரும்பியே ஸ்ரீராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் தொடரோ பண் செண்டவள் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகழும் தோரை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பண் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா உயர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி துக்கேதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவையர் போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தேந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசமித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடராச்சாரிய கவிதார்க்கிகேசரீ வேதாந்தாச்சாரியவரியோ மே கன்னிசத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்கியக பாஷ்யகாரம் சசாரிணாமானம் அஹம் ப்ரபத்யே. உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் எம்பெருமானை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவரவர்களுடைய லாப நஷ்டங்களையே மிக பெரிய விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். லாபம் வந்தால் ஆனந்தமும் நஷ்டம் வந்தால் மிகப்பெரிய துக்கத்திலேயும் இருந்து எம்பெருமானுடைய லாப நஷ்டத்தை பற்றி கவலையே இல்லை. நமக்கு பகவத் சிந்தை அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு, வழக்கத்தை காட்டிலும் அதிகப்படியாச்சுன்னா லாபம், வழக்கத்தை காட்டிலும் குறவாச்சுன்னா நஷ்டம். சாஹானிஹி அப்படிங்கிற அது பெரிய நஷ்டம். பராசர சொல்ற என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சாஹானிஹி அப்படிங்கிற பகவான நினைக்காத போயாச்சுன்னா அது நஷ்டம் அப்படிங்கிற இந்த லாப நஷ்ட கணக்கு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியல. அவளுடைய லாப நஷ்ட கணக்கே வேறையாச்சு, அவளுடைய சுக துக்க கணக்கே வேறையாச்சு, அவளுடைய ஜெய பராஜயங்களே வேறையாச்சு, எல்லாமே வேறையா இருக்கிறபடினால ஆழ்வாருக்கு கஷ்டமா இருக்கு. இவை என்ன உலக இயக்கம், இதெல்லாம் என்ன இருந்ததுலாம் ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு போய் பெருசா நினைச்சுட்டு இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு. பைத்தியகாரத்தனமா இருந்தா கூட பரவாயில்ல, இதுன்னு மோசமா இருக்கே. இவ்வளவு அஜ்ஞானம் இருக்கணும், இவாளோட கூட நான் இருக்க வேண்டாம், முதல்ல என்ன மாத்திட்டு இருந்த என்னை உன் திருவடியிலே கூட்டுக்கொள்,
இந்த ஜனங்களோடு இருக்க முடியாது என்னால என்பதாக கொதித்து போய் ஆழ்வார் பாசுகிற பாசுரங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இப்பொழுது நன்னாதார் முருவளிப்ப என்கிற இந்த திருவாய்மொழியிலே இரண்டாவது பாசுரம். சாமாரும் கெடுமாறும் தமருற்றார் தலை தலை பெய்து ஏமாறி கிடந்தலற்றும் இவையென்ன உலகியற்கை ஆமாறந்தறியேன் நான் அரவணையாய் அம்மானே குமாரே விரை கண்டாய் அடியேனை குறிக்கொண்டே. எம்பெருமானே, எத்தனையோ பேர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் கெட்டுப்போகின்றன, எத்தனையோ நம்மை சேர்ந்தவர்கள் எல்லாம் உற்றார்களும் உறவினர்களும் நண்பர்களுமாக எல்லாருமே அந்தந்த சோகங்கள்னாலே ஒருவருக்கொருவர் மேலே வந்து விழுந்து கிட்டே வந்து மேலே வந்து விழுந்து தரையிலே விழுந்து கிடந்து அழுது இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன உலக இயற்கை? உலகத்தினுடைய சுபாவம் என்ன இப்படி இருக்கே? சொல்ல முடியாதே இல்லையே ஒண்ணுமே. எம்பெருமானே, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் என்ன ஆக போறேனோ எனக்கு தெரியுது, இவர்களோடு சேர்ந்தால் நானும் இவர்களைப் போல ஆகிவிடுவேனோ என்னவோ, அப்படி இல்லாமல் நான் தப்பி இருப்பேனோ எனக்கு புரியவில்லை. ஆகையால் அரவணையாய் நாகத்தலை கிடப்பவனே அம்மானே அடியேனையும் ஒரு லட்சியமாக்கிக் கொள்ள வேண்டும், நான் உன்னை சேர்ந்தவன் என்பதாக என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நீ அழைத்துக் கொள்ள வேண்டும், உடனே அழைத்துக் கொள்ள வேண்டும், இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தை சொல்றார். சாமாரும் கெடுமாறும் அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் கெட்டுப்போகும், சேதன வஸ்துக்கள் எல்லாம் செத்துப்போகும், இதான வித்தியாசம், ரெண்டும் ஒன்றுதான். செத்து போகும் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சரீர வியோகத்தினாலே அந்த ஞானம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாமல் ஒரு ஒரு சேதன வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேதன வஸ்துன்னா ஆத்மா, அது நித்தியமானது, அதுக்கு அழிவு கிடையாது சேதன வஸ்து. ஆனால் ஞானமே இல்லாமல் சுகமே இல்லாமல் துக்கமே இல்லாமல் ஒண்ணுமில்லாம போயிடும். அது ஞான சுக துக்கங்கள்லாம் சரீரம் இருக்கச்சதானே, சரீரத்தை விட்டு வியோகம் வந்தாச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதான் சாகம் சாகும் அப்படின்னு சொல்றான். அச்சேதன வஸ்துகள் என்னன்னா கெடும். ஒரு விதத்துல பார்த்தா அச்சேதன வஸ்துக்கு கூட நாசம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடத்தை உடச்சோம்னா என்ன அவங்க கேட்டா மண் ஆகும், அவ்வளவுதான், அது அழிந்து போயிடாது. அது ஒரு சொரூபத்தை மாத்தி அது அது ஒரு ரூபம் மாதிரி இன்னொரு ரூபம் வரும். அதுக்கு மண்ணு தானே குடமாச்சு, அந்த குடம் மண்ணாச்சு, அவ்வளவுதான். மோதிரம் இருக்கு, மோதிரத்தை அழிச்சா என்ன ஆகும்னா தங்கம் ஆகும், தங்கம் மோதிரம் ஆகும், மோதிரம் மோதிரம் செயின் ஆகும், செயின் இப்படி என்ன ஆகும், மாறி மாறி இப்படி ஆயிட்டுமே தவிர அந்த சொரூப நாசம்ங்கிறது அச்சேதனத்துக்கும் கிடையாது. பின்ன என்ன கேட்டா, அதனுடைய நிலை மாறும் அப்படிங்கிறது தான், அந்த நிலை மாறுறதா கெடுமாறும் அப்படிங்கிறார். ஏன்னா நிலை மாறி நமக்கு நம்ம பொறுத்தவரைக்கும் கெட்டு போச்சு, அது பழம் இருந்தது அழுகி போச்சுன்னு கெட்டு போச்சு அவ்வளவுதான். ஆனா அது அழுகி போனா கூட அழுகி போன பழம் இருக்கும், அழுகி போய் மண்ணை போட்டா கூட மண்ணோட மண்ணா இருக்கும். இப்படி சாமாறும் சாகும் போதும் அப்படின்னு சாகக்கூடிய பிரகாரம், சில காலம் ஜீவிக்க வேணும் என்று இருக்க மத்தியே சாகிற பிரகாரமும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைச்சிருந்தான், ஆனா போயிட்டேன். கெடுமாறும் இஷ்ட வஸ்துகள் கெட்டுப்போகிற பிரகாரமும் இதெல்லாம் உலக இயற்கை. சுகத்தினுடைய சவால் என்ன உலக இயற்கை? இதெல்லாம் ஒன்று தெரிவா இருந்தா பரவாயில்ல, இதுவும் போயிருக்கு அதுவும் போயிருக்கு, சரீரமும் போயிருக்கு, சரீரமும் ஸ்திரம் இல்லை,
தமர் உற்றார் தலை தலை பெய்து ஏமாறி கிடந்து அலற்றும். தமர்னா இவரை சேர்ந்தவர்கள், உற்றார்னா பந்துக்கள், தலை தலை பெய்து அப்படின்னு ஆளாளுக்கு வந்துருக்கான். தலைக்கு தலை வரா வரலாம், நேர நேர கிட்ட வந்து ஏமாறி அஞ்ஞானத்திலே மூழ்கி கிடந்து தரையில விழுந்து புரண்டு அலற்றும் ஓன்னு கத்தின் இருப்பார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய துக்கம் வேற, இவனுடைய துக்கத்தை வேற தன்மையில ஏறிட்டு இருப்பா. அவ்வாவாளுக்கு இருக்கிற சொந்த துக்கம் இந்த துக்கம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏமாறி எல்லாம் ஏமாந்து போயிருக்கான். இல்ல இதையே துக்கமா நினைக்கிறாளே, இதையே சுக்கமா நினைக்கிறாளே, உண்மையில இது துக்கம் இல்லை. ஏமாறி கிடந்து அலற்றும் மோகித்து தரையிலே விழுந்து கிடந்து புலாபிக்கை ஆகிற இந்த லோக வியாபாரங்கள் என்னவா இருக்கின்றன? பாசாம கோசர அனர்த்தங்கள், இதெல்லாம் என்ன வியாபாரம், இவை என்ன உலக இயற்கை, இதெல்லாம் என்ன, ஏன் அப்படின்னு கேட்டா இதுக்காக நாம ஏன் கஷ்டப்படணும்? உன்னை காணப்பெறுகிறோம் என்று அகற்றாதே. புத்திராதி மரண விநாசங்கள் காரணமாக தமர் உற்றார் தலை தலை செய்து ஏங்கி கிடந்து அலற்றும் இவை என்ன உலக இயற்கை அப்படின்னு பிள்ளாச்சிய சுத்தி சாமா அருண் செத்து போச்சுன்னா உடனே 10 பேர் ஓடு வரான். ஓடி வந்து துக்கம் விசாரிக்கிறான், அவனும் அழறான் இவனையும் அழகுற கல்ல ஜலத்தோடு கூட இவர் சொல்லிட்டான். கெடுமாறும் ஏதாவது கெட்டு போச்சுன்னு வைக்கோ, உடனே அது துக்கம் விசாரிச்சு 10 பேர் வரான். ஐயோ இப்படி ஆயிடுச்சாமே, இப்படி ஆயிடுச்சாமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுதே அப்படின்னு அவளும் துக்கம் விசாரிப்பா வளர்ந்துருக்கேன். இது நடந்துருக்கு. ஆனால் ஆழ்வாருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிற பிள்ளான்னு சொல்ற, இதுக்கெல்லாம் போய் கஷ்டப்படுவாரோ? ஏன்னா என்னைக்கானாலும் மரணம்ங்கிறது இருக்கத்தானே போகுது, என்னைக்கினாலும் அச்சேத வஸ்துங்கிறது கெட்டு போகத்தானே போகுது. அவங்க ஸ்திரம் இல்லையே, ஸ்திரம் இல்லாத வஸ்து போகிறதுக்கு போய் அது போய் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது. எப்பவுமே இருக்கக்கூடிய வஸ்து இல்லாத போயிடுதுனாதான் கஷ்டப்படணும், அதுதான் இருக்காதுங்கிறது தெரியுமே. அப்போ இருக்காத வஸ்து போனதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணும்னா நீங்க என்ன எதுக்கு கஷ்டப்படணும்னா, உன்னை காண பெறுகிறோம் என்று எம்பெருமான பார்க்க முடியலையேன்னு கஷ்டப்படுறேன். ஆழ்வாருக்கு அது கஷ்டம், எம்பெருமான மனசால பார்க்கறதுக்காரு, அவரை கண்ணால பார்க்க முடியலையா. அதனால பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஆந்தர சம்ஸ்லேஷம் இருக்கு மனசுல எம்பெருமானோட தான் சேர்ந்திருக்க, ஆனா பாக்கிய சம்ஸ்லேஷம் இல்லை, அது சிவிய கண்ட உலகத்தில் வரப்போறது. ஆனா அது இல்லையேன்னு அவர் கஷ்டப்படுற, இது நியாயமானது. ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் இது, அது கிடைச்சா ஸ்திரமா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், துக்கமே இல்லாமல் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு யாரும் கஷ்டப்படலையா சோகத்துல? பின்ன சாமாரும் கெடுமாறும் எதுவும் செத்து போயிட்டான்னா உடனே அதுக்கு போய் மொத்தமும் போன மாதிரியாக அழுதுருப்பார். தவறு உற்றார் தலை தலை பெய்து ஏமாறி கிடந்தலற்றும், அதான் ஏமாறிங்கிறது அழகான பதம், ஏமாந்து போயிட்டான் எல்லாரும். ஏன்னா எதுக்கு அழணும் எதுக்கு அழக்கூடாதுன்னு தெரியல, எதுக்கு வருத்தப்படணும் எதுக்கு வருத்தப்படக்கூடாதுன்னு தெரியல. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க, சின்ன குழந்தை மாதிரி, சின்ன குழந்தைக்கு பலூன் பொட்டி பொத்துன்னு பலூன் உடஞ்சி போச்சுன்னா ஓன்னு அழும், பெரியவாழ்ல பரிகாசம் பண்றான், பலூன் போனதுக்கு போய் அழகு பாரு இந்த குழந்தை அப்படிங்கிற. நாம என்ன நாமளும் அதான் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சரீரம் அதுவும் ஒரு பலூன் தானே, காற்றடித்த பையங்கிறாத, அது ஒரு பலூன் மாதிரி காற்றெல்லாம் அடிச்சு வச்சு ஒரு சரீரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பொறுத்தனா நாம அழலையா, இன்னொருத்தருடைய சரீரம் போனதுக்கு இவங்க வந்து அழலையா? அப்போ அந்த குழந்தைக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? குழந்தைக்கு பலூன் தான் லோகம், அது பலூனை பார்த்துட்டு பலூன் தான் விளையாட்டுக்கான ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு லோகம், அந்த குழந்தையினுடைய ஒரு லீலா உபகரணம், கிரீடா உபகரணம், போக உபகரணம், அதுதான் குழந்தை பொறுத்த வரைக்கும். அதான் நமக்கு அது பரிகாசமா இருக்கு. அந்த மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய லீலா உபகரணம் போக உபகரணம் இதுனா சரீரம், நம்ம சரீரம் பிற சரீரம், நம்ம சரீரம் மாத்திரம் இல்லை மற்றவர்களுடைய சரீரமும் நமக்கு லீலா உபகரணமா போக உபகரணமா இருக்கு. அப்ப அது பொறுத்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம உட்காந்து அழுதுருக்கோம், ஆழ்வார் நம்மளை பார்த்து சிரிக்கிற, இவை என்ன உலக இயற்கை, குழந்தைய பார்த்து நாம சிரிக்கிற மாதிரி ஆழ்வார் நம்மளை பார்த்து சிரிக்கிற, குழந்தைய பார்த்து நம்ம ஏன் சிரிக்கிறோம் அப்படின்னா இது கூட தெரியாம இருக்கு, சின்ன குழந்தை இல்லையா, ஐயோ பாவம் பலூன் போய் பெருசா நினைச்சிட்டு இருக்க, 5 வீசா பலூன் அந்த காலத்துல 5 வீசா இல்ல 1 ரூபா பலூன், இதை போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளை பார்த்து ஆழ்வார் சிரிக்கிறார், சிரிக்கல துடிக்கிறப்பா இப்படி போய் ஜனங்க இருக்கு அப்படின்னு ஏமாறி ஏமாந்து போயிருக்கு மொத்தமும், பிரகிருத்தியில மோகிச்சு
அதையே பெரிய விஷயமா நினைச்சு சரீரத்தையே பெரிய விஷயமா ஆத்மாவை பத்தி நினைக்காம ஏமாந்து போயிடுதே மொத்தமா. ஏமாறி கிடந்து அலற்றும் தலையில விழுந்து போடுறது. பாகவதத்துல ஒரு கதை கிரண்ய கசிப்பு சொன்ன கதை அது. ஒரு சுயஜனோ ஏதோ ஒரு ராஜாவசன் இருந்தானா, அவன் சின்ன வயசுல போயிட்டான். இன்னும் பக்கத்துல இருக்கா மொத்த பேர் உட்காந்து அழுதுருக்கான். அவனை கிடைச்சிட்டு அந்த மிருத சரீரம் இருக்கேன் அதை கிடைச்சிட்டு சுத்தி இருக்கா எல்லாரும் அவனுடைய பாவியைகள் நிறைய பேர் இன்னும் அவனுடைய பந்துக்கள் அவ எல்லாரும் அழுதுருக்கான். ஓன்னு சத்தம் போட்டு அழுது வெறும் அழல வசனங்கள்லாம் நிறைய பேசுறா. இப்படி அநியாயமா என்னை விட்டு போயிட்டியே, நான் மாத்திரம் இங்க எப்படி இருப்பேன், நீ சின்ன வயசுலயே அநியாயமா போயிட்டியே, எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லி அழுதுருக்கா. இவாளுடைய கூப்பரை பொறுக்க முடியாமல் யமதர்மராஜனே நேரம் வந்துட்டான், வரமாட்டான். ஆனா இவ அப்படி அழறான், வரைச்ச ஒரு சின்ன பையனாக வேஷம் போட்டுன்னு வந்தான். இவெல்லாம் கதிலே இருக்கான். அப்போ அந்த பையன் நேராவா கிட்ட போய், ரொம்ப நாள் நீங்களும் கேட்டுட்டே இருக்குங்களே, அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டான். அவர் கேட்டு என்னை விட்டு போயிட்டியே, எனக்கு என்ன கதி சொல்லு அப்படின்னு சொல்றாங்களே, அவர் என்ன பதில் சொன்னார் பேசாமடா, அவர் ஒன்றும் பதில் இல்லை ஒன்று சொல்ல மாட்டேன். சரி இப்போ சொல்லாட்டா பரவாயில்ல, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுண்டு அவர் பின்னாடி என்னைக்காவது பதில் சொல்லுவாரோ அப்படின்னா, போடா அவருக்கு காதலையும் விழாது ஒண்ணும் விழாது நன்னா இருக்கே. அவர் பதிலும் சொல்ல மாட்டார், நீங்க சொல்ற அவருக்கு காதலையும் விழாது, இல்ல எதுக்கு பயிற்சி காலத்தான் கத்திட்டு இருக்கோம் போனா என்ன விட்டு போயிட்டே விட்டு போய் அவர் பார்த்து கத்திட்டு இருக்கீங்க, என்ன அவர் என்ன பேசுவாரா, அவருக்கு என்ன காது கேட்குமா, ஒண்ணும் இல்லையே, ஏன் கத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அப்புறம் தான் அவளுக்கு ஞானம் ஒண்ணு. அது சரி நியாயமான கேள்வி, வெறுமா ஆகாசம் கிழியும்படியா கத்தி என்ன பிரயோஜனம், இல்ல வெறுமைதான் அழறான்னு வச்சுக்கோங்க அழுது என்ன பிரயோஜனம், ஒண்ணும் இல்லையே. ஒரு பக்கம் பார்த்தா இதனால பிரயோஜனம் இல்லையுன்னு ஒண்ணு, ஆனா ஆழ்வார் சொல்றது என்ன கேட்டா பிரயோஜனம் இல்லைங்கிறது மாற்றம் இல்லை, அஜ்ஞானம் இது, இது நீ அழ வேண்டிய விஷயம் இல்லை இது. ஏனென்றால் அழிச்சிருந்தானே அது எப்படி போகதானே போறது, ஸ்திரமா வாழ்க்கை போற எண்பது வயசுக்காரன் போனா கூட தான் அழற, அழுகல் தானா வந்துடும் போல மனுஷனுக்கு, அழுகைங்கிறது தானா வரும், சிரிப்பு வரா மாதிரி அழுகையும் வரும், பிறக்கும் போதும் அழுகை வரும். நாம பிறக்கும் போது நாம அழகும், நம்ம சாகும் போது மற்றவர்கள்லாம் அழுவோம், ஏதோ இருக்கும் இல்லையோ, நாம பிறக்கும் போது நாம் அழுவோம் மற்றவர்கள்லாம் சிரிப்பார், நம்ம சாகும் போது அவள் அழுகுன்னு இருப்பான். ஏமாறி சாமாறும் கெடுமாறும் இதெல்லாம் சாமாறும், இவன் என்ன உலக இயற்கைங்கிற பகவத்கீதையில சொன்ன மாதிரி, ஜாதஸ்ரீ த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹார்யே நத்வம் சோசிதும் அர்ஹசி அப்படின்னு சொல்ற. எப்படா மாதிரி பீஷ்மர் துரோணாச்சாரியர் உயிர் இல்லாம நான் அடிச்சுட போறேனே அப்படின்னா, பிதாமார் பீஷ்மருக்கு என்ன வயசாச்சு, துரோணாச்சாரியருக்கு என்ன வயசாச்சு, எல்லாம் போக வேண்டியவா அவங்க தூரம், நீ அவர் போய் நான் அடுத்து கொலை புரிய எப்படி இருந்தாலும் போதான் போறது, நீ எடுக்கட்டா கூட போதான் போறது. தஸ்மாத் அபரிகாரியே அத்து பேர்ல என்ன கேட்டா யாரா இருந்தாலும் போதானே போறான். உண்மையில என்னன்னு கேட்டா பாகவதன் சொல்றது, நீயே போகத்தானே போற, யார் அழறாளோ அவளே போகத்தானே போற, நான் முன்னாடி போயிட்டா நீ பின்னாடி போற, அவ்வளவுதானே வித்தியாசம், முன்பின் அப்படிங்கிற வித்தியாசத்தை வர வேற வித்தியாசம் அப்படிங்க. அதனால அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார் சொல்றது என்னன்னு கேட்டா, இது சோகிக்க வேண்டிய விஷயமே இல்லை, ஏன்னா அவர்ஜினியமா எது வரப்போறதோ கட்டாயம் நடக்குமோ அப்போ அதை நினைச்சு நாம சந்தோஷப்படுறதோ இல்லை சோகப்படுறதோ எங்கே படக்கூடாது, ஆனா அது புத்திசாத்தனம் கிடையாது. சாவாரும் கெடுமாறும் இந்த மாதிரிதான் கேள்வாருங்கிறது, அச்சேதம் வச்சுக்கள்ல கெட்டுதான் போகும் நிக்காது இதுவுமே, அது அதுக்கு சுபாவம், ஐயோ போயிட்டே போயிட்டேன்னா போகத்தான் போகும். அபரிகாரிய அர்த்தே தவிர்க்க முடியாது பாதெல்லாம் நத்வம் சோசிதும் அர்ஹசி, ஏன்னா ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, எப்போ அவனுக்கு ஜனனம் இருந்தப்போ மரணம் கட்டாயம் இருந்தானே ஆகணும்,
ஞானம் இல்லாட்டா பரவாயில்ல, பிறந்துட்டு அப்படின்னா அப்ப போயிட்டான் வேற வயதுல. துருவம் ஜென்ம அமிர்தான் இல்ல மரணம் கட்டாயம் இருக்கும் பின்னாடி அடுத்தது. ஆனால் அதுக்கு நீ கவலைப்பட வேண்டாம், இவ போயிட்டே நினைக்காது, திருப்பி பறக்கதான் போகுது. ஒரு ஒரு ஆத்ம வஸ்து போயிட்டே அப்படின்னு நினைக்கக்கூடாது, திருப்பி அதை வரப்பாங்க. தாமதம் கேடும், அதனால கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இது அபரிகாரி, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டிய விஷயம். நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கையில என்ன இருக்கு, அது நடக்கிறப்ப நடக்கிறது அப்படின்னா, வசுதேவர் அவர் குழந்தைகளை நேர பறி கொடுக்கிறார் கம்சன் கிட்ட. ஆனாலும் அவர் எந்த விதமான அலற்றலும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சாந்தமாக இருக்கார் அப்படிங்கிற. கண்ணுக்கு நேரம் ஆறு குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் போச்ச கூட அவருக்கு அந்த தத்துவம் புரிஞ்சிருக்கபடினால கம்சங்கிட்டே முதலே எடுத்து சொன்னார், யோ இவருடைய எட்டாவது குழந்தை உன்னை கொல்ல போறதுன்னு அசிரியை பார்க்க வந்தது இல்லையா, இல்லை கம்சன் கொல்ல ஆரம்பிச்சான் தேவகியை. அப்போ வசுதேவர் சொன்னார், இருப்பா ஏன் அவசரப்படுற, அந்த குழந்தை கொல்லலன்னு வச்சுக்கோ, அதனால நீ இல்லை சாஸ்வதமா எப்படி போகதான் போற, அது குழந்தை பண்ணா குழந்தை கையில போக போற, அது இல்லட்டா வேற இடமா போக போற, ஏதோ விதத்துல போய்தானே ஆகணும். அத்யவா அப்த சதாது தேவா இன்னைக்கோ இல்ல இன்னும் 100 வருஷம் கழிச்சோ எப்போ மரணங்கிறது நிச்சயம். அது உண்மையில பார்த்தா சந்தோஷப்படணும், ஏன்னா எட்டாவது குழந்தைன்னு சொல்லியிருக்கேன், இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. எட்டாவது குழந்தையில இன்னொரு குழந்தை பார்த்து 15 வருஷத்துக்கு கவலை இல்லாம இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், ஆனா அது இருக்க முடியல அவனால். அதான் ஏமாறி ஏன் ஏமாந்து போயிட்டான், 15 வருஷம் நிம்மதி வந்து எட்டாவது குழந்தை வச்சு பார்த்துக்கலாம்னு இருக்கணும் போய். அதனால வசுதேவர் அது உபதேசமாவே சொன்னான், அப்ப எப்படியா இருந்தாலும் மரணங்கிறது உண்டுப்பா, அது ஏதோ இது மூலமா வரணும் போடுறது, இதுக்கே கோபிச்சுக்கிறாட்டா அவன் காதல் அதெல்லாம் வேணும், நான் தேவகியை கொள்வேன்னுப்பான். அதுக்கப்புறம் மெதுவாக வசுதேவர் அவன்கிட்ட புத்திரான் அற்பயிஷ்ய புத்திரான்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக தேவகியை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் புத்திரர்களை கொண்டு போய் கொடுத்துச்ச, ஜாதம் ஜாத மகன்மேனு ஒருத்தரம் சொல்றான் ஆச்சு. அதுக்கப்புறம் 8வது குழந்தை பிறந்தது, அது எங்கேயோ போயிடுது. அதுக்கப்புறம் வந்து காளி தேவி வந்து உன்னை கொல்லக்கூடிய குழந்தை எங்கேயோ பிறந்து வளர்றது அப்படின்னு சொன்னான். அவன் தலையில் கை வச்சுன்னு கீழே உட்காந்தான். அவனுக்கு ரெண்டு விஷயம் சொன்னான் கம்சன், ஒன்னு தெய்வம் அப் என்று தம் பக்தி, தெய்வம் கூட பொய் சொல்றது, இன்னும் இங்கே பிறக்கிற குழந்தை எங்கேயோ போய் வளரும். ரெண்டாவது விஷயம் வசுதேவருக்கு போய் சொன்னான், வசுதேவரே உங்க குழந்தைகள்லாம் போயிடுச்சு மொத்தமும், 6 குழந்தை போயிடுச்சு, 7வது குழந்தை கர்ப்பத்திலே போயிடுச்சு, 8வது குழந்தை எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல, கவலைப்படாதீங்க. ஜாதஸ்தி ஹி துருவோ மிருத்யுஹும், பிறப்புன்னு இருந்தால் இருப்புங்கிறது சகஜம் தானே, குழந்தை பிறந்தா எங்கேயாவது பிறப்புன்னா இருப்பு சகஜம் தானே அப்படின்னா, வசுதேவர் பார்த்தார், படுபாவி நான் சொன்னது எனக்கே திருப்பி சொல்றாங்க, இந்த உபதேசங்கிறது லோகத்துல ரொம்ப சீப்பா கிடைக்கும், எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லுவான், அவார்டு கருத்து இது அப்படின்னா இவன் நிமிடம் இருக்க வேண்டியது தானே. 8வது குழந்தை கொல்லும்னா வசுதேவர் முதல்ல சொன்ன பிறப்பு வேணா இறப்பு நிச்சயம் தான்ப்பா, நீ எழுதி இவரு கவலைப்படுறா ஒன்று வரும், ஆனா பிறந்த ஒன்று கொண்டுட்டு இவனே போய் சொல்றான். சரி ஏதோ நீ சொல்லி கேட்டுக்கணும்னு இருக்கேன் என் தலைவர், நான் கேட்டுக்கிறேன் விட்டுடும் சொல்ல, அதான் சொல்ற இறப்புன்னு இருந்தா கட்டாயம் இறப்பு இருக்கும், இறப்புன்னு இருந்தா கட்டாயம் பிறப்பு இருக்கும், இரண்டும் விட முடியாது. சாமாரும் கெடுமாறும், அப்ப அதை பத்தி பெருசா கவலைப்படாமல் இப்படி இருக்கதானே போறது அப்படின்னு இருக்கணும்னா வசுதேவர் மாதிரி இருக்கான், மகாஜானியா இருக்கும் அம்மாவார் அப்படி இருக்க அந்த பாட்டு சொல்றாரு. அவெல்லாம் நம்மளை பார்த்து பெரியாசம் தான் பண்ணுவோம், ஏன்னா ஒழுவில்லாத விஷயத்துக்கு போய் அதுவும் அபரிகாரியமான அர்த்தத்தை போய் இதுக்கு போய் சோகப்படலாமா, ஏமாறி கிடந்த லட்சம் இவை என்ன உலக இயற்கை, ஆமாறு ஒன்று அறிய நான், ஆமாறு நான் ஆமாறு நான் என்ன ஆக போறேனோ, என்ன மாதிரி ஆக போறேனோ எனக்கு தெரியலையே அப்படிங்கிற, நான் இப்படியே இருப்பேனா இல்லை இவ்வளவு மாதிரி ஆயிடுவேனா, இவன் ஒழுவில்லாததுக்கெல்லாம் அழுதுன்ற கழியோ அவளோட சேர்ந்து சேர்ந்தா நம்மளும் அதே மாதிரியே இருக்கும், எப்பவுமே அப்படிதான் நோக்கத்திலே 10 பேர் நம்ம சுற்றி இருக்கோம் எப்படி இருக்காளோ அவளை மாதிரி தான் நாம ஆகும், அவளுடைய சுக துக்கம் தான் நம்மளுடைய சுக துக்கமாக இருக்கும், அவளுடைய லாப நஷ்டங்கள் தான் நமக்கும் லாப நஷ்டம் அப்படின்னு ஆகும்.
பெரிய திவ்ய தேசம் கோயில், கோயிலுக்கு போறவா வரவா கைங்கரியம் பண்றவா இதே பேச்சு அப்படின்னு இருந்தா நமக்கு அதேதான் புருஷார்த்தமா. ஒண்ணும் இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, பிசினஸ் போறவா நிறைய பிசினஸ்ல லாபம் நஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறவா பத்து பேர் அவா கூட பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு அதுதான் லாபம் நஷ்டம் அப்படின்னா. ஒண்ணும் இல்லாத போகபரவலா இருக்கக்கூடியவர்கள் இதை இப்படி அனுபவிக்கணும் அதை அப்படி அனுபவிக்கணும்னு அவளோட பத்து பேரோட நாம இருந்தோம்னா நம்மளும் போகபரவலதான். அது வரைக்கும் பயம் கொடுத்து போடு. இந்த ஜனங்கள் இருக்காளே இவா கூட நான் இருந்தா நானும் இவ்வளவு மாதிரி ஆயிடும். ஆமாறு ஒன்று அறிய நான் என்ன ஆக போயிடும் அப்படிங்கிற நானும் இங்கே லௌகிகரை போலே ஆகில் செய்வதியன் ஆசிரித சம்சேஷிக போகனே பிரானே நம் அடியான் இவன் என்று அடியேனை உன் திருவுள்ளத்திலே கொண்டு ஈண்டு என என்னை உன் திருவடிகளிலே வாங்கி அருள வேண்டும் என்கிறான் சொல்றான். நானும் இந்த லௌகிகரை போல இப்படியே ஆயிடுவேன் பயமா இருக்கு. ஆழ்வார் ஒத்துவா நிறைய பேர் இருக்கா இவாளோட சேர்ந்து அவர் மாறிடுவார். அதனால என்ன பண்ணணும் கேட்டா ஆமாறு ஒன்று அறியேன் நான் அரவணையாய் அம்மானே அரவணையாய் அசோசியேஷன்லேயே சயனித்தின் இருக்கிறார். அதுக்கு பிள்ளை நஷ்டம் சாதிக்கிறார். ஆசித சம்ஸ்லேஷிக்க போகனே அசோசியேஷன் பரம பக்தரோ இல்லையோ அவரோட சேர்ந்து இருக்கிறதுல பெருமாள் ரொம்ப இஷ்டமா. அதனால அவருக்கு எழுந்து போய் மாட்டேங்கிறார். உட்காரச்சியும் அவர் மேலேயே உட்காந்துருக்கார். படுத்துக்கச்சியும் அவர் மேலேயே பிரச்சனை. அவர் விட்டு வரத்துக்கு அவர் விட்டு வந்தாலும் கருத்தான் மேல வந்துடுவார். கருத்தான் விட்டாலும் மறுபடியும் அவர்கிட்ட வந்துடுவார். ஆசிரியர்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப அப்படி இப்படி ஆனாலும் அம்மாவுக்கு குழந்தையோடு சேர்ந்து இருந்தால் ரொம்ப பிடிக்கும். குழந்தைய கட்டிகிட்டே படுத்த முடியும். அந்த மாதிரி பகவானுக்கு பக்தர்களோடு சேர்ந்து இருக்கணும்னு ஆசையம். நீங்கள் நான் திருக்கோவிலூரில் என்னாச்சு மூணு பேரை நெருக்கினார் இல்லையா முதலாளுவார்கள் மூணு பேரை போட்டு பெருமாள் நெருக்கிற பக்தோ பரோத பிரியாங்கிற தேசிய பக்தர்களை போய் நெருக்கிறது உனக்கு ரொம்ப இஷ்டம் போடுது. ஏன்னா அந்த சரீர சம்பந்தம் வருவோம். அந்த மாதிரியாக ஆதிசேஷன்ல எங்கேயாவது சரீரத்தில் ஒரு இடத்துல சம்பந்தம் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக படுத்துட்டாருன்னா தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் மொத்தமும் ஆதிசேஷ சம்பந்தம். தலகாணி ஆதிசேஷன் தான். காலில் இருக்கக்கூடிய காலில் போட்டுக்கக்கூடிய தலகாணினா அதுவும் ஆதிசேஷம் தான். நடுவில் மெத்தை அப்படின்னா அதுவும் ஆதிசேஷம் தான். கொடை அப்படின்னா அதுவும் ஆதிசேஷம் தான். விளக்கு அப்படின்னா அதுவும் ஆதிசேஷம். படுத்துட்டா விளக்கு வேணுமோ இல்லையோ அவர் தலையிலேயே விளக்கு மொத்தம்னு எல்லாம் அது சேர்ந்தான். அந்த ஆதிசேஷனே தன்னுடைய வாழை வச்சுக்கிட்டே பகவானுக்கு தழுவிக்கிறார் மேலே. அதனால வஸ்திரமாவும் அவரே ஆகிறார். என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அப்படின்னு சொல்ற அவர் அப்படி கைங்கறி வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கட்டும். பெருமானுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கோ இல்லையோ அதான் ஆசித சம்ஸ்லேஷிக்க போகனே அப்படின்னு ஆசிரியர்களோடு சேர்ந்து இருக்கிறதுல ரொம்ப போகும். பிரானே அம்மான் எனக்கு சுவாமியே அரவணையாய் அம்மானே அடியேனை குறிக்கொண்டே என்னை குறிக்கொண்டு என்ன உத்தேசமா வச்சுக்கிறான் நம் அடியான் இவன் அப்படின்னு நீ நினைக்கிறேன். நம்ம பையனாச்சே அடி அழிய நம் பையல் என்றார் அம்மாவோ கொடியவாருங்கிற தொண்டடி கிடையாது. நம்ம பையன் திருவான் நினைக்க மாட்டேங்கிறாருங்கிற இது நம்ம பையனாச்சே அப்படின்றாள் இல்லையா பெரியவாள்லாம். அந்த மாதிரி பெருமாள் ஐயோ இது நம்ம நம்ம குழந்தையாச்சே அப்படின்னு கூட்டுக்கணுமா. அதனால அடியேனை என்ன பண்ணணும்னு கேட்டா நம் அடியானிவன் என்று உன் திருவுள்ளத்திலே கொண்டு இவன் நம்ம பையன் நம்ம குழந்தை நம்ம தாசன் அப்படின்னு என்னையும் ஒரு லட்சியமாக்கி கூமாரே என்னை கூவிக்கொள்ள வேண்டும் என்னை அழைத்துக் கொள்ள வேண்டும். விரை கண்டாய் வேகமா செய்யினார் விரைந்து செய்யணும். சரி எப்படி நான் கூட்டுக்கு தானே போறேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. எனக்கு இப்பவே வேணும் இவாளோட இருக்க முடியாது. குமாரே விரை கண்டா கூட்டுக்கணும் பாரு அதுவே விரை விரை கண்டாய் கூட்டுக்கணும் பாருன்னு அர்த்தம் கட்டாயம் செய்யணும்னு அர்த்தம். அதுதான் கண்டாய் அப்படின்னு சொல்ற தன்னாவா தரியேனை பணி கண்டாய் தாமையாரேன்னு போன வார்த்தை வந்ததுதான். தன்னாவா அது உடனேயே அரியேனை பணி கண்டாய் சாமாரு உடனடியாக என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்ன கண்டாய் கண்டாய் என்பது காரியத்தை அவசிய கர்த்தவியோதனார் சமான அனுநயோக்தி அப்படிங்கிற கண்டாய் நான் கட்டாயம் செய்யணும் பாதுகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா.
செய்யணும் பார்த்துக்கோனா கட்டாயம் செய்யணும்னு அந்த மாதிரி இந்த கட்டாயம் கூட்டணும் கூட்டுக்கணும் வேற வழி கிடையாது அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கண்டாயம் போன பாசத்திலையும் வந்தது இந்த பாசத்திலையும் வருது பூமாரே விரை கண்டாய் அடியேனை குறிக்கொண்டே என்னையும் ஒரு லட்சியமாக்கி நீ வந்து அழைத்துக் கொள்ளும் பிரகாரத்தை நீ விளைய வேண்டும் வேகமாக செய்ய வேண்டும் ஏகிபச்சு சரீராணி என்னுமா போலே வாகனாய் என்று தயனீயமாம் படி தன் வேகத்தை காட்டுகிறார் எவ்வாறு இதை கூட்டுக்கோ இதை கூட்டுக்கோங்கிற அடியனை கூட்டுக்கோன்னா என் உடம்பு கூட்டுவோம் முடிச்சிரு அப்படிங்கிறார் தன் சரீரத்தை காமிக்கிறார் இது ஒருத்தர் பாடுவார் ஏகிபச்சு சரீராணின்னு ராமாயணத்தை வரும் ராமனை கூட்டு வச்சு சரீரத்தை காமிக்கிற மகர்ஷிகள்லாம் நிறையா மகர்ஷிகள்லாம் கொண்டு போட்டிருக்கான் ராமனை கூட்டு வந்து இப்படியெல்லாம் கடிச்சு போட்டிருக்கான் கொண்டு போட்டிருக்கான் குத்து குத்தி போட்டிருக்கான் இந்த சரீரத்தை எல்லாம் பாரு அப்படி காமிக்கிற மாதிரி அவளா தன் சரீரத்தையே காமிக்கிறார் இந்த பாஷையில் பாரு நான் படுற பாடு பார்த்துக்கோ இல்லை இந்த லோகத்தை பாரு இவளோட கூட நான் இருக்கணும் குமாரே விரை கண்டாய் அடியேனை குறிக்கொண்டே அதனால சீக்கிரமாக அடியேனை ஒரு லட்சியமாக்கி உன் திருவடிகளிலே கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னார் கொண்டாட்டும் குளம் புனைவும் தமருற்றாறு விழுநிதியும் வண்டார் பூங் குழலாளும் மனையொழிய உயிர் மாய்தல் கண்டாற்றேன் உலக இயற்கை கடல் வண்ணா அடியேனை பண்டே போல் கருதாது உன் அடிக்கே கூப்பணி கொள்ளே வாழும்போது அதிகமான கொண்டாட்டமும் தன்னுடைய குலப்பெருமையெல்லாம் தானே ஏறிட்டு கொண்டு சொல்லுவதும் இன்னும் தன்னை சேர்ந்த உற்றார்களும் உறவினர்களும் எல்லாம் தம்மேலே வந்து விடும்படியான ஒரு ஐஸ்வர்ய பெருமை என்பதும் நல்ல போகத்துக்கு விஷயமான கணவன் மனைவி என்கிற உறவும் போக ஸ்தானமாக இருக்கக்கூடிய நல்ல வீடு வாசல் முதலானதும் எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் இருந்தாலே ஒரு காலத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் உயிர் மாய்ந்து போகும் இது என்ன உலக இயற்கை இத்தனை இருக்கும் போதும் இதையெல்லாம் இழந்தோமே என்று கஷ்டப்பட்டு கொண்டே உயிரை விடக்கூடிய இந்த லோகத்து ஜனங்களுடைய சுபாவத்தை பார்த்து இது என்ன எம்பெருமானே இவர்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நான் பொறுத்து இருக்க மாட்டேன் என்னை முன்பு போல நினைக்க வேண்டாம் நான் இதற்கு முன்பு உன்னை பிரிந்து பட்ட கஷ்டம் இருக்கேன் அதை காட்டிலும் பெரிய கஷ்டம் இவர்களோடு சேர்ந்து நாம் படுற கஷ்டம் ஆனால் முன் மாதிரி நினைக்காமல் இப்பொழுதே பண்டே போல் கருதாது முன்மாதிரி நினைக்காமல் அடியேனை இப்பொழுதே உன் திருவடிகளிலே கூட்டு பணி கொண்டருள வேண்டும் கைங்கரியம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்க மரண தசையிலும் சம்பாவனாபிஜன ஞாதி பந்துதன கலத்திர பவனாதிகளை இழந்தோம் என்று விஷன்னராய் உன் திறத்து படாதே இருக்கிற இந்த லோகத்தாருடைய பிரகிருதியை கண்டு நான் படுகிற வியசனம் உன்னை பிரிந்து நான் பண்டுபட்ட வியசனம் போலன்று அதிதுசகம் முன்னாடி இது இருக்க எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார்பட்ட கஷ்டங்கள்லாம் நிறைய இருந்து இது அது மாதிரி நினைச்சுடுறாங்கிற இது அப்படி இல்லை பொறுக்கவே முடியல இவாளோட சேர்ந்து நான் படுற பாடு என்ன கேட்டா கொண்டாட்டும் குளம் புனைவு இவாளுக்கு என்னென்னமோ இருக்கு கொண்டாட்டம் இவனே வந்து தானே கொண்டாடிக்கிறான் இல்லை மற்ற பேர் நாலு பேர் வச்சு கொண்டாட பண்ணுறான் இல்லை இவனை பற்றி வசதியாக சொல்கிறதும் குலம் புனைவு அப்படின்னா நானே குலப்பெருமையில் சொல்லுவேன் சில பேர் குலப்பெருமையில் உழாத்திருப்பேன் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தான்னு ஆரம்பிப்பேன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தாத்தாவுக்கு தாத்தா அப்படி இருந்தார்னு இருக்கட்டும் மகாஜானியாக இருந்தார் ஊரெல்லாம் அவரை கொண்டாடிட்டு உனக்கு என்ன ஏதோ குலம் புனைவு குலப்பெருமையை பேசிட்டு நம்ம பெருமையை வச்சு குலத்தை பேசணும் ஓ அந்த குலத்துல வந்திருக்கானே அதான் இப்படி இருக்கான் அப்படின்னு பெருமை வச்சு குலத்தை மொத்தமாக பேசணும்போது அது கிடையாது இவன் அதிக மோசமா இருந்து குலத்தினுடைய பெருமையை மாத்திரம் விடாம சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் ஏறிட்டு கொள்ளுதல் பெயர்
உண்மையில என்ன கேட்டா அந்த குலத்தை சொல்றதுக்கே எனக்கு யோகியதை இல்லை அப்படின்னு ஆர்வந்தார் சாதிக்கிற மாதிரி ஜனித்வாகம் வம்சே நான் எப்படிப்பட்ட குலத்துல வந்தேன் தெரியுமா, மகதி ஜகதி சாசை நாதவனுடைய வம்சம், மகான்களுடைய வம்சம், ஜகதி சாசயசாம் ஸ்ருதீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்துவ ஸ்திதி வீதாம் நிசர்கா தேவத்வ சரண கமலை காந்த மனசாம். ரொம்ப சுத்தமானவர்கள், நல்ல யோகம் பண்ணக்கூடியவர்கள், தத்துவஜானம் உடையவர்கள், கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட மகான்கள், உன்னுடைய திருவடியிலே பக்தி கொண்டவர்கள், அவளுடைய வம்சத்துல பிறந்திருக்கேன் நானே. அதோத பாபாத்மா சரணத நிமஜ்ஜாமி தமசி. ஆனா எவ்வளவு மோசமா இருக்கேன், அவ வம்சத்துல நான் பிறந்திருக்கேன்னு சொன்னா என்னால அவளுக்கு தெரியும், அந்த அளவு மோசமா இருக்கேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறாரு இல்லையா. அதனால குளம், நல்ல குளம்ங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நீச்ச பாவத்தை நமக்கு காட்டுறதுக்கு. எங்க தாத்தாக்கு தாத்தா அப்படிலாம் இருக்க, நான் மோசமா இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய நீச்சத்தைய சொல்லி பார்க்கணும். தவிர அதையே பெரிய பெருமையான இவனை பற்றி ஒண்ணும் கிடையாது மாதிரி ஒண்ணும் இல்லாம அதையே பெருசா நினைச்சுட்டு போகிறேன். அதுதான் குலம் போனைகள் அப்படின்னு, இல்லாத குலப்பெருமை எல்லாம் ஏறிட்டு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். குலத்துக்கு என்ன பெருமை இருக்கலாம், அது இவன் தம்மேல ஏறிட்டுவான். என் தாத்தாவுக்கு தாத்தான்னு சொன்னா இவனுக்கு ஏதோ பெருமை வந்த மாதிரி அது மேலே ஏறி கொண்டாட்டும் ஏதோதோ கொண்டாட்டங்கள், எல்லாரும் இதே அவனை கொண்டாடுறா, இவரை போல உண்டா அவர் போல உண்டா. குலம் புனையும் தமருற்றாறு விழுநிதியும், தமர்னா இவனை சேர்ந்தவர்கள், உற்றார்னா பந்துக்கள், அவெல்லாம் மேலே வந்து விழும்படியான நிதி ஐஸ்வர்யம். நல்ல பணம் இருந்தானா எல்லாம் பத்து பேர் வரத்தான் வருவோம், பத்து வருகிற வருவோம் சொல்லிட்டு எல்லாரும் வருவோம், இல்லை வெளியிலனா சொல்லிப்பான் அவர் இருக்காரு அவர் என்ன பொருள் பைசா இருக்க வரைக்கும் சொல்லுவான். பைசா போயாச்சுன்னா அவர் இன்னும் தூரத்து வருவோம்னு சொல்லிக்கிறான் அப்படின்னா, அது பைசா இல்லைன்னு செய்வாங்க, பைசா லாபம் இல்லைன்னா தூரத்து வருவோம் சொல்லிக்கிறேன் என்னன்னு தெரியாது, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சார் அவ்வளோதான். தவறு விழு நிதியும் வண்டார் பூங்குழலாலும் வந்து ஆர்க்கக்கூடிய பூவை உடைய குழலை உடைய மனைவின்னு அர்த்தம். அவருடைய சௌந்தரியத்தை எல்லாம் எடுத்து சொல்றாங்க. இது பெரிய விஷயம், மனை இவருடைய வீடு வாசல் நிலப்புலன்கள் எல்லாம் ஒழிய இது மொத்தமும் போயிடும். உயர்மா இதழ் கொண்டாட்டும் குளம் புனைவும் தவறுற்றார் விழுநிதியும் வண்டார் பூங்குழலாலும் மனையும் இத்தனை இருக்குள்ள இது மொத்தம் இருக்கிறதே இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான். இவன் என்ன அனுபவிச்சு இவன் என்ன எடுத்துன்னு போகிறான், கடைசியில் உண்மையில் ஒரு விதத்தை பார்த்தா அதெல்லாம் போகாது, இவன் போயிடுவான். அதான் முக்கியமான விஷயம், அதெல்லாம் அப்படியே இருக்கும், இவன் போயிடுவான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டான்னா, மரண திசையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா கஷ்டம் அப்படின்னு கேட்டால், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னா, இது மொத்தத்தையும் விட்டுட்டு போகணுமேனு கஷ்டமாக இருக்கு. சில பேர் பார்த்தா தெரியும், சுத்தம் யார் பெயர் எழுதுறதுன்னு தெரியலையேன்னு, ஆனால் அதுவே பெரிய கஷ்டம். இத்தனை வயசாக இருக்கே இதெல்லாம் என்ன போக போகிறதோ என்ன ஆக போகிறதோ என்ன தெரியலையே அப்படின்னு. நீ போயிட்டேனா அது என்ன ஆனால் எனக்கு என்ன, நம்மளே போயா சொல்லிச்சுக்கோங்களேன், அப்புறம் அது என்ன ஆனால் நமக்கு என்ன வந்தது. ஆனால் அது கிடையாது, அது ஏறிச்சுக்கோ என்ன ஆக போகிறதோ தெரியலையே அப்படின்னு. கொண்டாட்டம் குளம் புனைவும் தவறுட்டா இல்லச்சு அதான் அப்படிலான்னு சொல்கிற மரண திசையிலும் கூட இதையெல்லாம் எழுந்துட்டோமேனு தான் சொல்கிறானே தவிர எம்பெருமானை எழுந்துட்டோமேனு சொல்கிறது இல்லையா. இதெல்லாம் இப்படி எழுந்துட்டு தான் போகிறான். சம்பாவனா அபிஜன ஞாதி பந்து தன கலத்திர பவனாதிகளை இழந்தோம் என்று விழன் நராய். மரணங்கிறதே ரொம்ப பயமான விஷயம், மனுஷனுக்கு ரொம்ப பயமான விஷயம்னா மரணம் தான் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு நாம் இல்லை, நல்லா கவனிக்கணும், நான்கிறது இல்லை அப்படின்னா கஷ்டமாக தான் உண்மையிலே. நாளைக்கு நான் இல்லை, ஆத்மா நிச்சயங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் இருக்கேன் நான் இல்லைங்கிறது கிடையாது, நான் இருக்க தான் போகிறேன். ஆனால் ஏன் இப்படி வருதுன்னு கேட்டால், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் என்ன அப்படி பார்க்கணும். நான் தான் என்ன அப்படின்னு கேட்டால், இத்தனையும் அனுபவிச்சுருக்கிறேன் நான் இல்லை. கொண்டாட்டும் குளம் புனைவும் தமருற்றா வேலியும் கண்டார்க்கும் குரலாடும் மனையும் இத்தனையும் அனுபவிச்சிருக்கிற நான் இல்லை அப்படின்னு தான் தோணும் இவனுக்கு. அப்போ யோசிச்சு பார்த்தா அடுத்த கட்சமே இது மொத்தமும் இல்லைன்னா என்ன, இப்படி யோசிச்சு பார்ப்போம். ஒருத்தருக்கு இந்த கொண்டாட்டம் குளம் குலையும் மாதிரி மொத்தம் இருக்கு, வீடு வாசல்
நல்ல பைசா நல்ல மனைவி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த க்ஷணத்துல இல்லாட்டா நாளைக்கு இதுல எதுவுமே இருக்காது, எல்லாம் போயிடும், நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு எவ்வளவு கஷ்டம். அது ஒரு கஷ்டம். இப்ப எல்லாம் கேட்டா அதெல்லாம் இருக்கு, இவன் போயிடுவானா, அது அதை காட்டிலும் கஷ்டம். அப்போ இத்தனையும் எழுந்துட போறோமே, ஏன்னா ஒண்ணுமே இல்லையா, நாளைக்கு எதுவுமே இருக்காதா, நாளைக்கு நீயே இருக்க மாட்டேன், ஒண்ணுமே இருக்காது. அப்போ மரண பயம், இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு நான் அப்படின்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க கேட்டா, பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு அழுதுன்றது, டாக்டர் என்னடா சொல்றார், நான் இப்ப நான் போயிடுவேணா அப்படிங்க, போயிடுவேணும் ஓடு அழுகுது, பையனோட கையை பிடிச்சிட்டு உன்னை விட்டு போயிடுவேனே, இதெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு போகணுமா, ஒரு ஆகாரம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டாலே அதே ஒரு திருப்தி இருக்கு, அதெல்லாம் உடணும். இப்போ ஒன்றும் கிடையாது, ஆகாரம் கிடையாது, அலங்காரம் கிடையாது, வேற இந்திரியங்கள்னால என்ன போக அனுபவிச்சுன்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஒரு இந்திரியம் கிடையாது. கண்ணாலே பார்த்து அனுபவிச்சிடும், காதாலே கேட்டு அனுபவிச்சிடும், வயாலே சாப்பிட்டு அனுபவிச்சிடும், ஒன்றும் கிடையாது. ஒரு சுகம் கிடையாது, ஒரு துக்கம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுருந்தோமா, ஒன்றும் கிடையாது, சூன்யமா. அதான் சூன்யங்கிறா சில பேர், மரணம் வாழ்க்கைனா சூன்யம் அப்படிங்கிறத ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இவனுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு ஆயிடும். ஆனால் உண்மையில என்னன்னு கேட்டா, இது ஒன்றும் இல்லாம போச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தது ஒன்று வரப்போகுது பின்னாடியே. இந்த ஆத்மாங்கிறது இது ஒரு யாத்திரை ஆத்மாவுக்கு, இது பின்னாடியே வேற ஒன்று வரணும், இது எல்லாமே திருப்பி வரணும். இப்போ எந்த மாதிரி வரும்னு தெரியாது, இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது, அப்போ வேற மாதிரி வரும். இப்போ வரதானே போடுது. ஆனால் உன் திறத்து படாதே இருக்கிற எம்பெருமானை நினைச்சு எம்பெருமானோட போயிடுவோம் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய சிந்தையே இல்லாமல் இந்த விஷயங்களையே பெருசாக திருப்பி திருப்பி நினைச்சிருக்கிற இந்த லோகத்தாருடைய பிரகிருதியை கண்டு நான் படுகிற வியசனம் இருக்காளே அப்படின்னு அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை பிரிந்து நான் பண்டுபட்ட வியசனம் போல் அன்று அதி துஸ்தகம் பார்த்து நான் ஆழ்வார் இது ரெண்டு வியாக்கியானம் பண்றேன். ஒன்னு ஆழ்வார் வியாக்கியானம் என்ன கேட்டா, குரத்தாழ்வார் வியாக்கியானம், ஆழ்வாருடைய கருணை, ஐயோ இவெல்லாம் இப்படி இருக்காளேன்னு இதை பார்த்து நம்மாழ்வாருக்கே கஷ்டமா இருக்கேன்னு ஆழ்வாருடைய கருணையை சொல்லுவோம். இன்னொன்று என்ன கேட்டா, உண்மையிலே இவருக்கு கஷ்டம், நாமளும் ஆயிட்டோம்னா என்ன பண்றது, அதனால இவாளோட வச்சு என்னை பிரிச்சு விடணுங்கிறது தான் இங்கே இருக்கு பிள்ளானுடைய வைக்கம். அதி துஸ்ஸகம் கடாய் தாங்கவே முடியாது. மனைவழிய உயிர் ஆய்தல் கண்டு ஆற்றேன் உலகியற்கை கடல் வண்ணா அடியேனை கண்டே போல் கருதாது. இங்க கடல் வண்ணான் படம் போட்ட எம்பெருமான செலுத்த அபரிச்சேத்தியம் ஆகாத்தியம் ஆனவனே இந்த வியசனத்தும் மீண்டு என உன் திருவடிகளிலே கூவி பணி கொண்டு அருள வேணும் என்கிறார். கடல் வண்ணாங்கிறதுக்கு அபரிச்சேத்தியம் ஆகாத்தியம் ஆனவனே, கடலை எப்படி அளவிட முடியாதோ இத்தனைதான் அப்படின்னு சொல்ல முடியாதோ, கடலுடைய பெருமையை சொல்ல முடியாது, மேலோட்டம் அப்படி மேல கடலை பார்க்கலாம் அவ்வளவுதானே தவிர, கடலுக்குள்ள என்ன இருக்கு, எத்தனை ஜந்துக்கள் இருக்கு, எத்தனை தாவரங்கள் இருக்கு, கடலுக்குள்ள நகரங்கள் எல்லாமே இருக்கு, மலைகள்லாம் இருக்கு, நகரங்கள்லாம் மூழ்கி போன நகரங்கள்லாம் நிறைய இருக்கு கடலுக்குள்ள. இப்ப இதெல்லாம் யாருக்கு தெரியும், ஏதோ கடலை பார்த்தா பார்த்தாச்சு அப்படி, உள்ளுக்குள்ள இருக்கிற ஜந்துக்களை பத்தியே நமக்கு ஒண்ணுமே தெரியாது. தரையில எத்தனை விதமான ஜந்துக்கள் இருக்கிறதோ அத்தனைக்கு கடலையும் உள்ளுக்குள்ள பல விதமான மீன்களும் முதலைகளும் ஆமைகளும் நத்தைகளும் என்னென்னவோலாம் இருக்கு. நமக்கே டிவியில சிலதெல்லாம் காணுங்கிற பார்த்தா வேடிக்கையா இருக்கு, கலர் கலரா இருக்கு, என்னென்னவோலாம் இருக்கு. அப்போ கடல் வண்ணா அப்படின்னா எப்படி கடலுடைய பெருமையை நாம் அளவிட முடியாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி அளவிட முடியாத பெருமை உடையவன் அப்படின்னா, கடல் வண்ணா அடியேனை பண்டே போல் கருதாது, நாம் உன் போல என்ன நினைக்காத, முன்னாடி உள்ளே பிரிஞ்சு கஷ்டம் போல இல்லை, இவ்வளவு சேர்ந்து இருக்கக்கூடிய கஷ்டம், உன் அடிக்கே குய்ப்பணி கொள்ளே உன்னுடைய திருவடியிலே என்னை குய்ப்பணி கொள்ளேனா கூவி பணி கொள்ளேன், என்னை கூவி அழைத்துக் கொண்டு என்னை கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி கொண்டிருக்க வேணும் என்பதாக அர்த்தம். உன்னுடைய கம்பீர துணியாலே அழைத்து கைங்கரியத்தை கொண்டருள வேணும், சோற்றை இட்டு என்னை பணிகொள் என்னுமா போலே ஊகி பணிகொள் என்கிறார்.
அவனுடைய கம்பீர துணியை கேட்கையிலே இவருக்கு தாரகம் கதா கம்பீரையா வாசா. வெறுமை வந்து கைங்கரிய சேர்த்துனா போறாது, கூவி பணி கொள்ள வேணும் அப்படிங்கிற என்னை கூட்டி நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி என்ன கைங்கரித்த நேற்று. அதான் சொல்றாரு, இவங்க சொன்னபடினால என்ன கேட்டான், எம்பெருமானுடைய கம்பீர துணியை கேட்கணும், நீ சொல்லி நான் செய்யணும். எப்பவுமே நம்ம பிடிச்சவளை இருந்தா இருக்கோம், அவ சொன்னது நம்ம செஞ்சா நமக்கு சௌரியமா இருக்கும், சௌரியம் இல்லை நமக்கும் பிடிச்ச விஷயமா இருக்கும் அது. அந்த மாதிரியாக நீ சொல்லு நான் செய்யறேன் அப்படின்னு. இப்படி என்ன லக்ஷ்மண பெருமான் சொன்னார் இல்லையா, நீ ஒரு இடத்துல பரதசாலையை கட்டு அப்படின்னா அது கிடையாது, எந்த இடத்துல கட்டுறோம் நீ சொல்லு, அப்ப நான் செய்யறேன். அதான் எனக்கு சுவாதந்திரத்தை கொடுக்காதங்க. அதனால எம்பெருமானானவன் நீ என்னை கூட்டி அழைத்து கொண்டு நீ இந்த காரியத்தை செய் என்று நியமனம் செய்து கட்டளையிட்டு அதை நான் செஞ்சா எனக்கு ஒரு திருப்தி. இல்ல வெறும் வேணாம் நான் செய்யறேங்கிறது கிடையாது, சண்டைக்கு செய்யறவன் என்ன பண்ணுவாங்கட்டா, நான் செய்யறேன் நீ வாங்கிட்டா வாங்கிட்டு வாங்கிட்டா போய் பண்ணு, செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன். இது நிறைய பேர் லோக்கத்தில் இருக்கும், ஆபீஸ்ல ஆத்தெல்லாம் பார்த்தா வச்சுக்கோங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன் அப்புறம் உங்க பாருங்க அப்படின்னு. இது கடனே செய்யணும், ஆனால் பிரீத்தியா செய்யணும் அப்படின்னா அவளுக்கு என்ன பிரீத்தியோ அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு செய்யணும். அப்ப எம்பெருமான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இது செய் அப்படின்னு ஒரு ஆத்தியாபனை பண்ணாம வச்சுக்கோங்க, அது செஞ்சா எவ்வளவு நல்லா, எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அதுதான் வந்து பாஷ்யகாரர் சாதிக்கிற வெத்தியத்துல, கதாகம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குலதெய்வதம் மம குலதனம் மம போக்யம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா கதாகம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசா சங்கிரஹீஷ்யாமி கதாகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிசர்யாசயா நிரஸ்த சமஸ்தேதர போகாசா அபகத சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவஹ தத் பதாம்புஜத்வயம் பிரவேக்ஷாமி கதாகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிசர்யாகரண யோக்யஹ ததேக போகஹ தத் பாதௌ பரிசரிஷ்யாமி கதா மாம் பகவான் ஸ்வகீயையா அதிசீதலையா திருஷா அவலோக்ய ஸ்னிக்த கம்பீர மதுரையா கிரா பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி. நான் இன்றைக்கு சீவி கொண்டு லோகத்தை போய் எம்பெருமானை செய்ய போறேன், இன்னைக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு சொல்லிட்டே வர, அது சொல்லிட்டே வரும்போது கடைசியில் சொல்ற, இன்னைக்கு பகவான் வந்து தன்னுடைய கடாட்சத்தினாலே என்னை குளிர கடாட்சம் பண்ணி என்னை கூட்டு இந்த கைங்கரியம் செய்ய. முதல்ல கடாட்சம் பண்ணது இருக்காங்கன்னா யாரை கூட்டு இந்த கைங்கரியம் பண்ண வைக்கலாம்னு எம்பெருமான் பார்க்கறா கேவிட்ட லோகத்தில். இந்த கைங்கரியத்தை யாரை கூட்டு பண்ணி வைக்கலாம்னு பார்க்கும்போது இந்த முன்னாடி நான் இருக்கிறத பார்த்து உடனே ஒரு குளிர கடாட்சத்தினாலே என்னை கடாட்சம் பண்ணி இவருக்கானே அப்படின்னு மலர்ந்து ஒரு கடாட்சம் பண்ணி இல்லை என்னை கூட்டு நீ இந்த கைங்கரியத்தை செய் அப்படின்னு ஆத்தியாபனம் பண்ணி அதுக்கப்புறம் நான் செஞ்சா உள்ள ஒரு நாள் இது ஆசைப்படுறேன். இது இங்கே நடக்க மாட்டேங்குது, அச்சா அவதாரத்தில் பெருமாள் எதுவும் பேச மாட்டேங்கிற, நம்ம செய்யறத எல்லாத்தையும் வாங்கிக்கிற எதுவானாலும் அதுதானே விஞ்ஞாபனம் பண்றது இல்லை. அதனால ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, அச்சாவதாரத்தில் இருக்கிறது இருக்கட்டும், அந்த போய் எம்பெருமானுடைய அந்த கடாட்சம் எனக்கு வேணும். இப்படி பார்த்து ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிட்ட யார பார்த்து அந்த என்னை பார்த்த உடனே என்னை கடாட்சம் பண்ணணும், ஜோதி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கூப்பிடணும், அதுக்கப்புறம் இது செய்யும்னு சொல்லணும், அதுக்கப்புறம் நான் செய்யும் பரிசரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி. இப்போ ஆஜ்ஞாபனம் பண்ண போறார் என்ன கதா கதாங்கிற ஒன்று, எப்போ இது நடக்க போறது, எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்வகீயையா அதிசீதலையா திருஷா அவலோக்கிய ஸ்னிக்த கம்பீர மதுரையா இரா. அந்த ஆஜ்ஞாபனம் பண்றதுக்குள்ளயோ ஆஜ்ஞாபனம் பண்றதுலயே அழகா அழகா வந்து ஆஜ்ஞாபனம் பண்ணணும். நீ இந்த கைங்கிரியத்தை பண்ணுன்னு கட்டளை கட்டளை இடும்போது பகவான் பண்ற கட்டளை அழகா இருக்கும். எம்ம ஒரு எஜமானன் ஒரு வேலை காரணம் பண்ற மாதிரி கிடையாது, இதை பண்ணுடா அப்படி உருட்டி மிரட்டி அப்படின்னா இல்லை ஸ்னேகத்தோட இருக்காரு. இவன் மூலமா நம்ம கைங்கரியத்தை வாங்கிக்கணும், பகவானுக்கும் ஒரு ஸ்னேகம், இவருக்கு கைங்கறி பண்ணணும்னு அவருக்கும் ஒரு ஸ்னேகம், ரெண்டு ஸ்னேகத்தோட இவர் தான் வச்சுக்கோங்க. அப்போ அழகா ஸ்னிக்த கம்பீர சில பேர் ப்ளீஸ் எனக்கு இந்த காரியம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவன் சுவாமி நான் தாசன், அதனால கம்பீரமா கேட்கான் இதை செய்தான் அப்படின்னு சொல்லணும்.
அந்த துவனியினுடைய காம்பீரியம் ஒன்று வேணும். அஜ்ஞாபனம் பண்ணும்போது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு தெரியும்படியாக ஒரு ஆஜ்ஞாபனை ஒன்று பண்ணணும். எனக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன கேட்டால் நான் தாசன், அவர் சுவாமி அப்படிங்கிற உறவுடைய அந்த உறவு தெரியும்படியாக பண்ணணுமே தவிர, சில எஜமானுக்கெல்லாம் என்ன கேட்டால் வேலைக்கான வேலை சொல்கிறதுக்கு பயம், அப்படி நிறைய பேர் இருக்கா, ஏதாவது சொன்னான்னா அவன் பதிலுக்கு 10% போடுவான். அதை காட்டிலும் இதுவாக ஏன்பா கொஞ்சம் இதை கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஏதாவது தாஜா பண்ணி எளிதா பண்ணி இப்படின்னா வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. லோகத்தில் 10 தான் இருக்கும், பல இடங்களில் இன்றைக்கும் கூட வேலைக்காரர்கள் தான் ராஜாக்கள், எஜமானங்கள் இருக்கா இல்லையோ அவள் வேலைக்காரர்கள் தேவகர்கள், இவனுக்கு வயது நான் வந்திருக்கான் அப்படி இருக்கு. யூனியன் யூனியன் அதெல்லாம் வேறு பயங்கரமாக, அதனால் அப்படி இல்லையா, எம்பெருமான் ஒரு உரிமை இருக்கு அவனுக்கு, நம்மக்கிட்ட கைங்கரியை வாங்கிக்கணும். அந்த உரிமையோடு எம்பெருமான் கேட்கும், இவர் என்ன பண்ணுறான்னு கேட்டான்னா அந்த உரிமையோடு அவன் சொல்கிற அந்த வார்த்தையை நான் ரசிக்கிறேங்க. ஏன்னா அதான் ஜாஸ்திய ரசிக்கராக இருக்கிற பார்த்தீங்கன்னா, ஜாஸ்திய ரசிகாலாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவளுடைய உரிமைங்கிறது இவருக்கு பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டான்னா, நீங்கள் சொல்லுங்கோ, நீங்கள் உரிமை எடுத்துக்கோங்க அப்படிங்க, நீங்கள் வந்து என்னை உதறி தள்ளாதவங்க. பாகவதர்களே கூட ஒருத்தர் பொறுத்தார், நீங்கள் வந்து உங்களுக்கு இல்லாத உரிமை கிடையாது, பேசுவாரடியார் என் தம்மை விற்கவும் பெறுவார்கள், என்ன வித்தோடலான அந்த அளவு உங்களுக்கு எங்கிட்ட உரிமை இருக்கு அப்படிங்கிற பெரியாழ்வார் சொல்றேன். என் தம்மை விற்கவும் பெறுவர்களே யாருன்னா, கேசவா புருஷோத்தமா கிளர் ஜோதியா என்று பேசுவார், யார் இந்த நாமத்தை சொல்றாரோ அடியார், அவர் என் தம்மை விற்கவும் பெறுவர்களே. அப்போ பாகவதர் ஏதாவது நல்லா கேட்டான்னு வச்சுப்பாங்க, உடனே ஆஹா அவர் என்னை கேட்டாரு அப்படின்னு சந்தோஷம். அதனால கம்பீரையா இந்த கம்பீர துவனியை ரசிக்கணும். அவர் கம்பீரமா அவர் சொல்றது கொஞ்சம் ஆச்சாரியன் சொன்னானே சிஷ்யன் ரசிக்கணும் அதை, ஏன்னா ஆச்சாரியன் நம்ம கிட்ட எவ்வளவு உரிமையோடு சொல்றாரு. அந்த ஒரு பிரீத்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பீரமே ரசிக்க முடியாது. பிரீத்தி இல்லை அப்படின்னா நான் என்ன உனக்கு செய்யறது அப்படின்னா கணவன் மனைவிக்கையும் கூட சண்டலாம். பிரீத்தி இல்லாமல் இருந்தேன்னா சொன்னான்னா என்ன எனக்கு செய்ய தெரியாது இருக்கும், நீங்கள் சொல்லணுமா சார் அப்படின்னு சொல்கிறதுலே பிரச்சனை, எனக்கு அதான் இல்லை நான் செய்யற போது செய்வேன், நீங்கள் பேசாமல் இருக்கும், நீங்கள் ஏன் சொல்கிறோம், நீங்கள் சொல்லக்கூடாது, நான் செய்கிற போது நான் செய்வேன், எப்போ செய்யணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவு வரைக்கும் வந்துடும் இல்லையா. ஆனால் இந்த பாக்கிய பாவத்திலே அந்த பிரீத்திங்கிறது இருக்கும்போது நீங்கள் சொல்லணும், நான் செய்யணும், நீங்கள் சொல்லாமல் நான் செய்ய மாட்டேங்கிறேன், நான் செய்ய போகிறவன் தான் செய்ய தான் போகிறேன், ஆனால் நீங்கள் சொல்லணும் நான் செய்யணும், இதுவாக தான் நீர் சொல்லி நான் செய்யணும் அப்படிங்கிறது வேணும். இப்போ சாஸ்திர ரீதியில அனுஷ்டானம் பண்ணுறாலும் அதுதான் பண்ணுறா, எம்பெருமான் பண்ணுன்னு சொல்லுதான் நான் பண்ணுறேன் அவ்வளோ, ஏன் சந்தியாவதனம் பண்ணுறேன்னா எம்பெருமான் பண்ணாமல் பண்ணுன்னு சாஸ்திரத்தை போட்டுக்க அதனால் நான் பண்ணுறேன் ஒரு பிரீத்தியோட பண்ணுறேன். அப்போ ஸ்னிக்த கம்பீர மதுரையா இரா, அதே சமயம் பாருஷ்யம் கிடையாது, ஸ்நேகம் இருக்கு, காம்பீரியம் இருக்கு, மதுரமாகவும் இருக்கும், மதுரமான வார்த்தை தான் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு, அதனால் வார்த்தையும் மதுரமாக இருக்கும், அதில் ஒரு இது தெரியாது, பாருஷ்யம் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினாலே எம்பெருமான் வந்து என்னை ஆஜ்ஞாபனம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிரா பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி இது பகவத் பரிச்சரியாயாம் ஆசாம் வர்த்தயித்வா அப்படிங்கிறார். அதுதான் இத்தையும் சேர்ந்த ஆழ்வார் அழகா சொல்வாங்க, கூவி என்னை கூவி பணி கொள்ள வேணும், வெறும பணி உண்டாக போராது, கூவிப்படி கொள்ள வேணும் அப்படிங்கிறார். கண்டாற்றேன் உலக இயற்கை கடல் வண்ணா, அடியேனை பண்டே போல் கருதாது, உன் அடிக்கே குயிப்பணி கொள்ளே அப்படிங்கிறார். கொள்ளண்டு கிளந்த இருந்த அப்படிங்கிறத அர்த்தம் பார்க்கிறோம். இப்போ தெய்வலோபரிஷத் காப்பேர் ரத்னாவளியில் முதலே சொன்னேன், 2 ஸ்லோகம் இருக்கு, 3 ஸ்லோகம் இருக்கு, அதில் 2 ஸ்லோகம் பார்த்தோம் தப்போ. நம்ம முதல் ஸ்லோகங்கிறது எம்பெருமானுடைய குணங்களை சொல்லுது, ரெண்டாவது இந்த துக்கங்களை, அதாவது இங்க என்னாரா துயர் விளைக்குங்கிற இங்க இருக்கக்கூடிய துக்கங்கள். முதல் ஸ்லோகம் காருண்யாதப்திமாசி ததுபரி செய்தா தத் சமானாங்கவர்ணா சாதௌதாரிய ஸ்வதானேன்னு எம்பெருமானை திருச்சின்போது முதல் பாட்டு இருக்குன்னா காருண்யாதப்திமாசின்னு கண்ணாளா கடல் கடந்தே பாட்டோம். இன்னைக்கு ரெண்டாவது பாட்டு அதுல ததுபரி செய்தா கடல் மேலே சயனத்தில் இருக்கக்கூடியவர், அதாவது ஆதிசேஷன்லே
சயனித்துக் கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதிசேஷம், பிடிச்சிருக்கு ஆதிசேஷம். இருக்கக்கூடிய கடல் இருக்கும் இல்லையா, திருப்பார் கடல், அதுவும் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னமுத கடற்பள்ளி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். கடற்புள் அரசினும் அந்த நறுமாட்டிலும் இன்னமுத கடற்பள்ளி தன்னிலும் காவிரியுள்ள முகந்தமிரான். எம்பெருமானுக்கு கடற்பள்ளி அப்படிங்கிறது கடல்ல சயனம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்பஸ்ய பாரு புவனஸ்ய மத்யே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மகியார். பூமியில இருக்க அந்தரியாமியா, ஜலத்துல இருக்க திருப்பார் கடல்ல, ஆகாசத்துல இருக்க ஸ்ரீரங்கம், எல்லாம் அவனுக்கு அவனுடைய இடம் தானே, எல்லாம் அங்கங்க அவர் தான் இருக்க. மகதோ மகியான் அப்படின்னு சொல்ல முடியா இருக்க. அதனால காருண்யாதிமான கருணையினாலே கடலை கடைந்தவன் முதல் பாட்டில, இரண்டாவது பாட்டு அந்த கடல்ல சயனத்துல இருக்கிறவன், மூணாவது தத் சமான அங்கவர்ணகா கடல் வண்ணன், கடலை போலே இருக்கக்கூடியவர். இந்த மூணையும் கடலை சேர்த்து போட்டா பாருங்க சுவாமி ஈஸ்வரனாக இருக்காருங்க. அந்த பாட்டு ரெண்டாம் பாட்டு மூணாம் பாட்டும் கடலோட சம்பந்தப்படுத்திட்டேன். இங்க மூணாவது பாட்டில் கடல் வண்ணான் இருக்கு, முதல் பாட்டில் கடல் கடைந்தா இருக்கு, ஆனால் ரெண்டாவது பாட்டில் கடலை பற்றி இல்லை. ஆமாறொன்றிய நான் அரவணையாய் அம்மானே குமாரே விரை கண்டாய் அடியேனை குறிக்கொண்டே அப்படின்னு இருக்கு. அரவணையாய் அப்படின்னு சொல்லியிருக்க, பாம்புல சயனிச்சின் ஆதிசேஷன் சயனிச்சின் இருக்கோன்னு சொன்னார். ஆஸ்திர சம்ஸ்லேஷிக்க போகனே அப்படின்னு சொன்னார். ஆனால் சுவாமி தேசிய முன்னாடியும் கடல் பின்னாடியும் கடல் இருக்கு, அப்படின்னால நடுவில் எங்கேயும் கடல் தான் விவசாயம். ஆதிசேஷன்ல சயனிச்சிருக்கவர் கடல்ல தானே, திருப்பார் கடல்ல தானே ஆதிசேஷன்ல சயனிச்சிருக்க, அதனால அது வரைக்கும் கொண்டு போயிட்டேன். இத ஆதி அந்த ஆதிசேஷன்ல சயனங்கிறது எம்பெருமானுக்கு எவ்வளவு இஷ்டமோ அவ்வளோ இஷ்டம் இந்த திருப்பார் கடல்ல சயனிச்சிருக்கிறதும் எம்பெருமானுக்கு இஷ்டமா இருக்கு. அர்த்தம் காருண்யாதி ததுபரி செய்தா, அது மாத்திரம் இல்ல ததுபரினா கடலுக்கு மேலே நான் உபரினா என்ன அர்த்தங்கட்டா, ஓவர் அப்படின்னு இங்கிலீஷ் ஆன் அப்படிங்கிறதுக்கும் ஓவர்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா மேலேயே ஓவர்னா கொஞ்சம் விட்டு மேல கூட இருக்கும், கொஞ்சம் விட்டு போய் இன்னும் மேல. அந்த மாதிரி இங்க கடலை படுத்துட்டுருக்கான்னு சொல்லல, கடலுக்கு மேலே ஓவர் திசை படுத்துட்டு அப்படின்னா ஆதிசேஷன் படுத்திருக்காருன்னு, அதனால ஆதிசேஷன் கொண்டு வரணும் இங்க, ஏன்னா ஆழ்வார் சொன்னதையும் கொண்டு வரணும். அதுக்கு சுவாமி தேசிய அனுபவம் முன்னையும் பண்ணி கடந்த சொன்னபடினா நடுவில் அதை சொல்லணும், அதுவும் கொண்டு வரணும். அதனால இப்படி அழகா பதத்தை போட்டிருக்க. ததுபரி செய்தா தத் சமானாம் கவர்ணஹா, கடலை போலே வர்ணமுடையவன் அப்படின்னு, அதே போல சுபாவமுடையவன் அர்த்தம், அதே போல நீல வர்ணமுடையவன் அப்படின்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் உண்டு. லோகே ரக்ஷணார்த்தமாக திருப்பார்க்கடலின் மேலே திருவனந்தாழ்வானிலே கண் வளர்ந்து உள்ளவனாய் தத் சமானாங்கவர்ணஹா, கடல் போலே சிரமகரமான திருநிறத்தை உடையவனாய், சிரமகரமான ஒரு கடலை பார்த்தா நம்ம சிவங்கள்லாம் போகும், அந்த மாதிரி எந்திரமான திருவினை பார்த்தாலும் நம்ம சிவங்கள்லாம் போகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் துக்கங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் தாப்பை சம்பந்தி துக்கைகி ஸ்வவிபவ மரணைகி தாபகிருத் போக்ய சங்கைஹி துர்கத்யாஜ்ஞாதி விருத்தேஹே அனிதர வித்ருதேஹே அந்தகாரா நிரோதாதே அப்படின்னு சொல்ற. தாபைஹி முதல் பாட்டா இருக்கு, சம்பந்தி துக்கைஹி தன்னோட கூட இருப்பாள் அவளுடைய துக்கம், தமர் உற்றார் தலை தலை பெய்தே ஏமாறி கிடந்து அலற்றுங்கிற தமர் இதை சேர்ந்தவர்கள், உற்றார் பந்துக்கள், தலை தலை பெய்தே தான் அழகன் வார்த்தை, தலைக்கு தலை வராளாம், ஒருத்தர் ஒருத்தர் சேர்த்து ஒருத்தர் நினச்சிட்டா போறாதோ, எல்லாரும் வந்து துக்கம் ஜாயிக்கா, துக்கம் ஜாயிக்காசு பார்த்தா வெறிக்கா, எல்லாருக்கும் இவனும் பதில் சொல்லிட்டுருப்பான், எல்லா அவ தெரிஞ்சுதான் கேட்பான், இவனு தெரிஞ்சா பதில் சொல்லுவான். ஏ மாதிரி கிழந்து சம்பந்தி துக்கைகி, இவனுடைய துக்கம் மேல அவளுடைய துக்கம், அதனால இவனுக்கு வர துக்கம்.
ஸ்வவிபவ மரணைஹி, தன்னுடைய விபவங்களான கொண்டாட்டும் குலப்புனைவும் தமருற்றால் வீழ்ந்தியும் மண்டார் பூம் குரலாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு போறவனே அப்படின்னு அது விட்டப்படினாலே வரக்கூடிய துக்கம். இந்த மாதிரியான துக்கங்கள்லாம் நிறையா இருக்கு. அப்படின்னால விஸ்வம் திரட்டும் நசத்தா, இப்படி துக்கத்திலே இருக்கக்கூடிய லோகத்தை பார்க்க முடியல ஆழ்வார்னாலே அப்படின்னு இங்க சொல்ற ஆழ்வார் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.